பார்க்க போகிற ரெசிபி க்ரீமி ஹனி காஃபி தாங்க. அதுக்கு தேவையான பொருள் சர்க்கரை, இன்ஸ்டன்ட் காஃபி தூள், பால், அவ்வளோதாங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் நான் ஒரு கப் டீ காஃபி தான் போட போகிறேன். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் இன்ஸ்டன்ட் காஃபி தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் முக்கியமாக இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தாங்க போடணும். இப்போ சர்க்கரையும் அந்த காஃபி தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது வந்து மெல்ட் ஆகி ஹாட் மில்க். இது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹீட்டில் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீம் மாதிரி ஆகும். இப்போ நல்லா இப்படி கலக்கிட்டே இருக்கும்போது சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி க்ரீம் மாதிரி ஆகிடும். இன்னும் நல்லா கலக்கினீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து கோல்ட் காஃபியாகவும் குடிச்சிக்கலாம், ஹாட் காஃபியாகவும் குடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஹாட் காஃபி தான் போடுறேன். இப்போ ஒரு கிளாஸில் பால் எடுத்துக்கலாம். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச காஃபி அண்டு காஃபி பவுடர் அண்டு சுகரை ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங் ஹனி சொல்லலை, இப்போ ஃபைனலாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட க்ரீமி காஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.